தீவிரவாத தாக்குதலில் வீரமரணம் அடைந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சனுக்கு காவல்துறையினர் அஞ்சலி செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளி சோதனைச் சாவடியில் கடந்த ஆண்டு ஜனவரி 8 சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சன் பணியில் ஈடுபட்டு இருந்தார். அப்போது அவரை தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டும் கத்தியால் குத்தியும் தாக்குதல் நடத்தி படுகொலை செய்தனர். இது தொடர்பாக 6 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து சிறப்பு உதவியாளர் வில்சன் வீரமரணம் அடைந்த ஓராண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. களியக்காவிளி காவல் நிலையத்தில் அவரது படத்திற்கு காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன், டிஎஸ்பி ராமச்சந்திரன், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் பலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினா்.